Peppers Entertainment Television. Turn on the heat. हरहरण पार्वतीव जये हरहर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री जय श्री गुरु महाराज की जय। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। அன்பர்களே, விரண்மிண்ட நாயனார் மலையாள தேசம் செங்குன்றூரிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு தடமாக சிவபெருமான் எழுந்தருளியுள்ள தடங்களிலே வந்து வழிபாடு செய்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களுக்கு செல்கின்றார். எவ்வளவு பக்தியிலே உயர்ந்தவராக மிகவும் பரிபூர்ணமான நிலையை அடைந்தவராக இருந்தாலும் அவர்களும் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்பதாக விரும்புவார்கள். அதனாலே தீர்த்த யாத்திரை என்பது மிக மிக உயர்ந்தது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமசுருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தால், அவன் கல்கத்தாவில தட்சிணேஸ்வரத்தில காடி கோவிலில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகான் காசியில எழுந்தருளியுள்ள விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும், காசி என்கின்ற உயர்ந்த ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். அவ்வாறு சென்று வழிபாடு செய்து வந்தார் என்பது அவருடைய சரித்திரத்தில் நாம் காணக்கூடிய ஒன்று. அம்பிகையே, அதாவது காடியே, நேருக்கு நேர் இந்த ஊன கண்களினாலே கண்டவர் அவர். அப்படி கண்ட அவரே அந்த இறைவன் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார் என்றால், இந்த வரலாற்றை கேட்கின்ற நாம் முடிந்த அளவு திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். விரண்மிண்ட நாயனார் ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்து திருவாரூர் வந்து சேருகிறார். இவரிடத்திலே ஒரு தனிச்சிறப்பு, சிவபெருமானை வழிபட்டார், சிவன் அடியார்களை வழிபட்டார் என்று பார்த்தோம். ஆனால் சிவபெருமானை காட்டிலும் சிவபெருமானிடத்திலே சிவன் அடியார்களிடத்திலே மிகுந்த பக்தி பூண்டவர் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது ஒரு தலத்திற்கு வந்து சிவனை வழிபாடு செய்கிறார் என்றால் நேரே போய் உடனே சிவபெருமானை வழிபாடு செய்து விட மாட்டார். அந்த திருக்கோவில்களில் அடியார்கள் குழுமி இருப்பார்கள், ஒன்று சேர்ந்து இருப்பார்கள். அவ்வாறு அடியார்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது முதலிலே அந்த சிவன் அடியார்களை, அடியார் கூட்டத்தை வழிபாடு செய்துவிட்டு அவர்களுடைய அருள் பெற்று அதன் பின்னர் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்து அவருடைய அருள் பெறுவார். அதனாலே இவருடைய வழிபாட்டு முறையிலே நாம் என்ன காண்கின்றோம், முதலிலே சிவனடியார் வழிபாடு, அதன் பின்னர்தான் சிவபெருமான் வழிபாடு. சிவனை காட்டிலும் சிவனடியார்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணத்தின் காரணமாகவே சிவனடியார் வழிபாடு செய்த பின்னரே சிவபெருமான் வழிபாடு செய்கிறார் என்பது இவர் சரீரத்திலே நாம் காணக்கூடிய ஒன்று. இவ்வாறு பல தலங்கள் சென்று வழிபாடு செய்து திருவாரூரிடே வந்து தங்கி அங்கேயே சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். வந்து திருக்கோவிலிடே வழிபட்டு வணங்கி வருகிறார். திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம் என்பதாக அடியார்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தை கூறுவார்கள். அந்த இடத்தை கடந்து சென்றுதான்
சிவபெருமான் எழுந்தருளியுள்ள புற்றிடம் கொண்ட பெருமானை, அந்த ஜாகேக பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எனவே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அடியார்கள் கூட்டம் இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இவர் பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து, அந்த திருவாரூரிலே தங்கி இருந்து தியாகேச பெருமானை வழிபாடு செய்ய வரும் பொழுது முதலிலே வழக்கம் போல சிவனடியார் கூட்டத்தை தேவாசிரிய மண்டபத்திலே கண்டு மனமாற மெய்யார மொழியார வணங்கி உள்ளே சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தார். இப்படியே வாழ்கின்ற காலத்திலே ஒரு நிகழ்வானது ஏற்பட்டது. அந்த ஊரிலே நம்பி ஆரூரன் என்று போற்றப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கேயே புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்த காலம் அது. இறைவனாரே வன்தொண்டன் என்று அழைக்கப்பட்டவன் சுந்தரமூர்த்தி நாயனார். திருவாரூர் பெருமானே தம்பிரான் தோழன் என்று அவருக்கு பட்டம் கொடுத்த பெருமையும் உண்டு. அப்படிப்பட்ட நம்பி ஆரூரன் திருவாரூரிலே தங்கி வாழ்ந்த காலத்திலே வழக்கம் போல ஒரு நாள் திருவாரூர் தியாகேக பெருமானை வழிபாடு செய்வதற்கு வருகிறார். அப்பொழுது தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் குழுவி இருக்கிறார்கள். அந்த அடியார்களுடன் விரண்மிண்ட நாயனாரும் அங்கே ஒரு ஓரத்திலே தங்கி இருக்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நிலையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு வன்தொண்டன் என்று பெயர் பெற்ற நம்பி ஆரூரன் பரமேஸ்வரனை தியாகேச பெருமானை வழிபாடு செய்ய செல்கின்றார். தேவாசிரிய மண்டபத்திற்குள் நுழைகின்றார். அடியார்களுடைய சிவனடியாருடைய திருக்கூட்டத்தை கண்டு அவர் வணங்கவில்லை. அவர் இறைவனை வழிபாடு செய்வதற்காக இந்த அடியார் கூட்டத்தை கடந்து உள்ளே சென்று விட்டார். இதை பார்க்கிறார் விரண்மிண்டர். விரண்மிண்டருடைய இயல்பு என்ன? முதலிலே அடியார் வழிபாடு, அதன் பிறகே ஆண்டவன் வழிபாடு. ஆனால் நம்பியாரூரர் செய்ததோ அடியார் வழிபாடு செய்யாமலேயே உள்ளே சென்று விட்டார். இதைக் கண்டு மனம் கொதித்தார் விரண்மிண்டர். மேலும் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.